السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களின் தலைவன் நாட்களிலே மிக சிறந்த நாள் என்று அடையாளப்படுத்திய வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவிட்-19 கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த பல வாரங்களாக ஜும்ஆ தொழுகை நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஜும்ஆ தொழுகை நடைபெறாவிட்டாலும் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்பதிலே இரண்டாவது கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. அதேபோல இந்த நாளிலே செய்ய வேண்டிய ஏனைய இபாதத்துக்கள் செய்யப்பட வேண்டும் என்பதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே குளிப்பது முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகும். அதேபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்து சொல்வது இந்த நாளில் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாகும். அதேபோல சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஏற்கனவே ஓதி வந்தவர்கள் இருந்தால் அவர்கள் இந்த காலங்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலே ஓதிக்கொள்வது சுன்னத்தாகும். அதேபோல இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக கபூல் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரம் பெரும்பாலும் அசருக்கு பிறகுள்ள நேரமாகும் என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த நேரத்திலே அதிகமாக துஆ செய்வது நமக்கு சுன்னத்தாகும். இப்படியாக வெள்ளிக்கிழமையிலே செய்ய வேண்டிய ஏனைய அமல்களை செய்வதும், ஜும்மா தொழுகை இல்லாத காரணத்தினால் வீடுகளிலே லுஹர் தொழுகையை தொழுது கொள்வதும் மார்க்கம் நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல்களாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் கொரோனா வைரஸ் காரணமாக வீடுகளிலே முடங்கியிருக்கக்கூடிய இந்த காலம் ரமலானை நாம் எதிர்நோக்கக்கூடிய காலமாகும். இன்னும் சில தினங்களிலே, பெரும்பாலும் அடுத்த வாரம் ரமலான் நமக்கு ஆரம்பமாகிவிடும். இந்த நேரத்திலே வளமையாக ரமலான் வருகிறது என்று சொல்லும்போது மகிழ்ச்சி அடையக்கூடிய நம்முடைய மக்கள் இந்த ரமலானை நாம் எப்படித்தான் கழிக்கப் போகிறோமோ என்கிற பயத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை நம்மால் அவதானிக்க முடிகிறது. உண்மையிலேயே ரமலான் நமக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும், நம்மிடமுள்ள பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும், நம்மிடம் காணப்படக்கூடிய ஈமானிய பலவீனத்தை நாம் மீள்பரிசீலனை செய்து ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்கும், நம்முடைய உள்ளங்களிலே குறைந்து போயிருக்கிற தக்குவாவை அதிகரித்துக் கொள்வதற்குமான ஓர் அருமையான சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானாகும். சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னிருந்தே ரமலானுக்கு தயாராகி விடுவார்கள். நாமும் ரமலான் வருவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னிருந்தாவது தயாராகக்கூடிய நடைமுறை நம்மிடம் இருக்கிறது. இந்த ரமலானை இந்த முறை எப்படி கழிப்பது என்பதுதான் உண்மையிலேயே நாம் விடை காண வேண்டிய ஒரு கேள்வியாகும். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு இந்த முறை வளமையாக பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய அரிசிகளை
பள்ளிகளுக்கு வழங்காமல் மக்களுக்கு வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், பள்ளிகளிலே கஞ்சிகள் காய்ச்சப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டால் அங்கே அதை பெறுவதற்காக மக்கள் வருகிற போது சுகாதார ரீதியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதனால் அதை அவர்கள் இந்த முறை மக்களிடத்திலேயே ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். இந்த பள்ளி கஞ்சி என்கிற நடைமுறை குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக பாரம்பரியமான நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறையாகும். அந்த கஞ்சை கொண்டு நோன்பு திறக்கிற போதுதான் உண்மையிலேயே நோன்பு திறந்த ஒரு மன நிறைவு மக்களுக்கு ஏற்படுகிறது. இந்த முறை அந்த நடைமுறை கிடையாது. அதேபோல ரமலான் என்றால் தராவீஹ் தொழுகை பள்ளிகளிலே தொழப்பட வேண்டும், அந்த நடைமுறையும் இம்முறை இருக்க மாட்டாது. எப்படித்தான் நாம் இந்த ரமலானை சந்தோஷமாக கழிக்கப் போகிறோமோ என்கிற ஆதங்கம் நிறைய பேரிடத்திலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய நோக்கம் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்மை புடம்போட்டு நம்மை முஹாசபா செய்து நம்மிடம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளுக்காகவும் குறைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கான, ஈமானிய ரீதியிலும் தக்குவா ரீதியிலும் நம்மை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு மாதமே தவிர வெறுமனே என்ஜாய் பண்ணுகிற ஒரு மாதம் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடமே, அதாவது ரமலான் நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்படுகிறது. அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு யுத்தத்தை, பெரிய ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்படுத்தினான் என்பதை நாம் யாருமே மறக்க மாட்டோம். ரமலான் மாதம் 17 நாளில்தான் இந்த பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. மதீனாவிலே உள்ள உடல் ஆரோக்கியமும் வலிமையும் உள்ள ஆண்கள் எல்லோருமே பத்ருக்கு சென்று விடுகிறார்கள். வீடுகளிலே பெண்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். பெண்களும் வயோதிபர்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள். ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில்தான் நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில்தான் சஹாபாக்கள் நோன்பு நோற்றார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே அந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இன்றிருக்கிற இந்த நிலைமை ஒன்றுமில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர்களிடம் காணப்பட்ட அந்த பதட்டமும் பயமும் அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இன்று நமக்கு கிடையாது. எனவே நாம் வெறுமனே நம்முடைய உள்ளங்களிலே தேவையில்லாத பீதிகளையும் அச்சங்களையும் உருவாக்கி கொள்ளாமல் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஃபத்ஹு மக்கா என்று சொல்லக்கூடிய வெற்றியாகும், மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து குடியிருந்த பிறகு, மதீனாவிலே செட்டிலான பிறகு அவர்களை அங்கும் நிம்மதியாக இருக்க விடாமல் மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகள் அவர்களுக்கு எதிரான பல யுத்தங்களை எல்லாம் தொடுத்து கொண்டு அவர்களை உம்ரா செய்வதற்கு, ஹிஜ்ரி 6 அவர்கள் உம்ரா செய்வதற்காக வந்தபோது மக்காவுக்குள் அனுமதிக்காமல் ஹுதேபியாவிலே வைத்து அவர்களை திருப்பி அனுப்பிய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த பின்புலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். அது ரமலான் மாதமாகும். பட் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள் ரமலான் மாதத்தின் 23 நாளாகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போலதான் இஸ்லாமிய வரலாற்றை நாம் படித்து பார்க்கிற போது ஹிஜ்ரி 92 ரமலான் மாதம் 28 நாள் தளபதி தாரிக் பின் ஜியாத் ரஹிமுல்லா அவர்களுடைய தலைமையிலே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது. அங்கே சுமார் 8 நடைபெற்ற யுத்தத்தை தொடர்ந்து அல்லாஹுடைய உதவியினால் ஐரோப்பாவிலே இஸ்லாம் காலூன்றி அங்கு ஸ்பெயின் இஸ்லாமிய நாகரிகத்தின் முக்கியமான இடமாக மாறுகிறது. இந்த ரமலான் மாதம் நடைபெற்ற அந்த யுத்தத்தின் மூலம்தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற அல்லது உலக வரலாற்றில் நடைபெற்ற
மிக முக்கியமான ஒரு யுத்தம்தான் ஐனு ஜாலூத் என்று சொல்லக்கூடிய யுத்தமாகும். இந்த யுத்தம் இஸ்லாமிய உலகின் பெரும்பாலான பகுதிகளை சீரழித்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கி நாசமாக்கி கொண்டிருந்த தாத்தாரியர்கள் மங்கோலியர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பு தான் ஐன் ஜாலூத் என்ற அந்த யுத்தமாகும். இந்த யுத்தமும் ஹிஜ்ரி 658 வருடம் ரமலான் மாதத்தில் தான் நடந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதேபோல முஹம்மது அல் ஃபாத்திஹ் என்ற தளபதியினுடைய தலைமையிலே கொஸ்டாந்தீனியா என்று சொல்லக்கூடிய கொன்ஸ்டான்டினோபிள் வெற்றி கொள்ளப்பட்டதும் ரமலான் மாதத்தில் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி வரலாறு நெடுக நாம் பார்க்கிற போது ரமலான் மாதத்திலே பல்வேறு யுத்தங்களும் பிரச்சனைகளும் நடைபெற்றிருக்கின்றன. அந்த யுத்தங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலேதான் முஸ்லீம்கள் ரமலானை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், ரமலானை அவர்கள் நல்ல முறையிலே கழித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்று அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த COVID-19 கொரோனா வைரஸ் வந்து உலகமே முடங்கி போயிருக்கிறது. இந்த முடக்கம் என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஆன்மீக ரீதியாக நிச்சயமாக அவனை முடக்க மாட்டாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். உண்மையிலே ரமலானை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வீடுகளிலே நாம் இருப்பது என்பதுதான் ரமலானை பொறுத்தவரையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு மஸ்ஜிதிலே செய்யக்கூடிய மிக பிரதானமான இபாதத், குறிப்பாக ஆண்களுக்கு ஜும்மா தொழுகை, ஜமாத்து தொழுகை, இந்த இரண்டும் மாத்திரம்தான் நமக்கு இந்த முடக்கத்தினால் தடைப்படுகின்றன. மற்ற அனைத்து இபாதத்துகளையும் நாம் வீடுகளிலே செய்து கொள்ளலாம். அதிலும் ஐங்கால தொழுகையை பொறுத்தவரையிலும் வீடுகளிலே குடும்பத்தோடு சேர்ந்து ஜமாஅத்தாக தொழுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே நமக்கு இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இப்போது மன ரீதியில் உள ரீதியில் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். இந்த ரமலான் உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு மாதமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் ஷஹ்ருன் முபாரக், ரமலான் என்பது பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாகும். அந்த மாதத்தில் துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. வத்துகுலகு ஃபீஹி அபுவாபு ஸஹீர், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. வத்து சஃபது ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். ரமலான் மாதம் வருகிற போது ஒரு அழைப்பாளர் இருந்து கொண்டு அழைக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அது அவர்கள் ஒரு மலக்கை நாடுகிறார்கள். அந்த அழைப்பாளர் இருந்து கொண்டு என்ன சொல்கிறார், யா பாகியல் ஹைரி அக்பில், நன்மை செய்ய நாடுகிறவரே, நன்மை செய்ய விரும்புகிறவரே, ரமலான் வந்துவிட்டது, முன்னோக்கி வா. வயா பாகிய ஷர்ரி அதுபிர், ரமலானை பயன்படுத்துகிற நோக்கம் இல்லாமல் வெறுமனே உலகத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களே திரும்பி போய்விடுங்கள், உங்களுக்குரிய மாதம் அல்ல இது என்று அந்த அழைப்பாளர்கள் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த மாதத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நிறைய ஹைரும் பரக்கத்தும் இருக்கிறது, நிறைய நன்மைகளும் பரக்கத்துகளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு ஆசையோடு ஆவலோடு அந்த மாதத்தை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அந்த மாதத்திற்குள் நுழைகிற போது நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ரமலானுக்குள் நுழைய வேண்டும். அப்போதுதான் அந்த ரமலானை மேக்சிமம் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரமலானுக்குள் நுழைகிற போது பாவக்கரைகளோடு பாவங்களோடு நாம் நுழைகிற போது சில நேரங்களில் பூரணமாக அதை பயன்படுத்த முடியாமல் போய்விடும். எனவே ரமலானுக்கு முதல் இப்போது எஞ்சியிருக்கிற காலத்தில் அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் இஸ்திஃபாரும் செய்ய வேண்டும். இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கின்றன. இந்த நாட்களிலே நம்முடைய மனநிலைகளை மாற்றி நம்மை நாம் முஹாசபா என்கிற சுய பரிசோதனை செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு அல்லாஹ்விடத்தில் திரும்பி, யா அல்லாஹ், பலவீனமான உன்னுடைய அடியானாகிய நான் இன்னென்னென்ன பாவங்களையெல்லாம் செய்து எனக்கு நானே அநீதி இழைத்து கொண்டிருக்கிறேன், எனவே என்னை மன்னித்து எனக்கு அன்பும் இரக்கமும் நீ காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்
எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து ஓடி வாருங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله. தங்களுக்கு தாங்களே அதிகமாக பாவங்கள் செய்து அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, பாவங்கள் செய்வதில் வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, لا تقنطوا من رحمه الله, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். ان الله يغفر الذنوب جميعا, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் ஐயுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு வாருங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை சொல்லும் போது அல்லாஹ் மிக உச்சகட்ட கடுமையான மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு உதாரணமும் சொல்லுகிறார்கள், பாலைவனத்திலே தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஓரிடத்திலே ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி ஓய்வெடுக்கிறான். திடீரென கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தை காணவில்லை. ஒட்டகத்தில் தான் அவனுடைய உணவுகள், அவனுக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு முன்னால் ஒட்டகம் இல்லை. இப்போது தடுமாறுகிறான், திகைத்து போகிறான். இவன் மௌத்தை தவிர வேறொன்றையும் அவனுடைய கண் முன்னால் காணவில்லை. இப்படி அவன் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அசதியாகி அவன் தூங்கிவிடுகிறான். மீண்டும் அவன் கண் விழித்து பார்க்கிற போது அவனுடைய ஒட்டகம் அப்படியே முன்னால் வந்து நிற்கிறது. மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு சென்ற அந்த மனிதன் தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாஹுவை நோக்கி உயர்த்தி சொல்கிறான், அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம அந்த அந்த அபிதி வ அன ரப்புக், அல்லாஹும்ம அந்த அபிதி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப், உன்னுடைய எஜமானன் என்று சொல்கிறான். இது அவன் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தினால் அவனை அறியாமல் சொன்ன வார்த்தையாகும். இதைவிட கடுமையாக ஒரு அடியான் தௌபா செய்கிற போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எனவே தௌபா மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தனக்கு கஃபூர், கஃபார், தௌவாப், அஃபு என்கிற பெயர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சூட்டியிருக்கிறான். எனவே நாம் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நான் என்னை படைத்த ரஹ்மானுக்கு, என்னை படைத்த ரப்புக்கு நான் இப்படியெல்லாம் மாறு செய்து விட்டேனே, எனக்கு எவ்வளவு நியமத்துகளை அந்த அல்லாஹ் தந்திருக்கிறான், அவனுக்கு நான் மாறு செய்து விட்டேனே என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். எனவே ரமலான் வருவதற்கு முன்னால் அதிகமாக தௌபா செய்து இந்த சோதனையான ரமலானை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த ரமலானில் சாதனை படைப்பதற்கு நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் அல் குர்ஆனுடைய மாதமாகும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் சொல்லுகிற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று சொல்கிறான். அல் குர்ஆன் அருளப்பட்ட ஒரு புனிதமான மாதமாக ரமலான் இருக்கிறது. எனவே நாம் ரமலானை இந்த முறை அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பை புதுப்பிப்பதன் மூலம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நியத்தை ஆரம்பத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாமாகும். அது முஜிசத்துன் ஹாலிதத்துன், நிரந்தரமான வாழும் அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உலகம் நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் அல் குர்ஆன் ஒன்றுதான் தீர்வு என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் உண்மையும் கூட. இந்த குர்ஆனை அல்லாஹுடைய வேதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்ததற்காக வேண்டி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலுள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதையும் ஒரு கணம் நாம் மீள்பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல் குர்ஆன், அதை நாம் ஓத வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறது.
எந்த அளவுக்கு நாம் அல் குர்ஆனை ஓதுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆன் முஸ்லிம்களுடைய வீடுகளில் முஸ்லிம்களால் ஓதப்பட வேண்டும் என்று குர்ஆன் எதிர்பார்க்கிறது, குர்ஆன் வழிகாட்டுகிறது. உண்மையிலேயே இந்த குர்ஆனை கடந்த ரமலானுக்கு பிறகு எத்தனை தடவை நாம் ஓதி முடித்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் நாளாந்தம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று எத்தனையோ மணி நேரங்களை செலவிடுகிறோம். இதே நாம் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தையாகி இந்த குர்ஆனை படிப்பதற்கு, இந்த குர்ஆனை ஓதுவதற்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம் என்பதை அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நெருக்கடி வருகிறது, கஷ்டமாக இருக்கிறது, சோதனை வருகிறது என்று புலம்புகிறோமே தவிர அதற்கான தீர்வை நாம் தேடக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் கவலையான விஷயமாக இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் குர்ஆனை விட்டு தூரமானால், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தங்கா, யார் என்னுடைய திக்ராகிய இந்த குர்ஆனை விட்டு தூரமாகிறாரோ, குர்ஆனை புறக்கணித்து வாழ்கிறாரோ, நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் சந்திக்கிற நெருக்கடிகள் எல்லாவற்றிற்கும் மிக அடிப்படையான காரணங்களிலே ஒன்று குர்ஆனை விட்டு நாம் தூரமானதுதான். உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஃபேஸ்புக்குகளிலே எழுதக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஃபேஸ்புக்குகளிலே கவலைப்படக்கூடிய ஆதங்கப்படக்கூடிய சகோதர சகோதரிகளே, ஃபேஸ்புக்குகளிலும் ஏனைய சோஷியல் மீடியாக்களிலும் உட்கார்ந்து உம்மத்தை பற்றி, தீனை பற்றி, தொழுகையை பற்றி பேசக்கூடிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்களை இந்த சோஷியல் மீடியாக்களில் செலவிடுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதே நீங்கள் இந்த குர்ஆனில் எத்தனை பக்கங்களை ஒவ்வொரு நாளும் படித்திருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹுவை சாட்சியாக வைத்து நீங்களே பதிலை தேடிக்கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாக உங்களுடைய பலவீனம் உங்களுக்கு புரியும். அல்லாஹு தஆலா அந்த மோசமான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு பின்புலத்தில் தான் குர்ஆனோடு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. குர்ஆனை படிப்பதில்லை, குர்ஆன் சொல்லுகிற விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதில்லை, குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்பதில்லை. இப்படியான பின்புலத்தில் இவ்வாறான சோதனைகளும் நம்மை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலையில்தான் புனிதமிகு ரமலான், அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதமாகிய ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ரமலான் மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் நான் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவேன். முடிவெடுங்கள். குர்ஆனை நான் குறைந்தது 3 தடவைகளாவது, ஆக குறைந்தது 3 தடவைகளாவது இந்த முறை ஓதி முடிப்பேன் என்று முடிவெடுங்கள். 3ஐ விட அதிகமாக ஓதுவதற்கு வாய்ப்பிருக்கிறது, வீட்டிலே தான் இருக்கப் போகிறோம். நேரங்களை சரியான முறையில் முகாமித்துவப்படுத்தி கொண்டால் அல்லாஹுடைய உதவியால் இன்னும் பல தடவைகள் குர்ஆனை ஓதலாம். இதில் கவலையான விஷயம் என்னென்று கேட்டால், இன்னும் குர்ஆன் ஓதத் தெரியாத நிறைய பேர் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வயது எத்தனை என்று கேட்டால் 25 என்கிறோம், 40 என்கிறோம், 60 என்கிறோம். குர்ஆன் ஓத தெரியுமா பா என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று சிரிக்கிறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏன் நமக்கு கவலை வராமல் இருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்ற கவலையில் அழுத கண்கள் எத்தனை இருக்கின்றன. நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் பிறப்பால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் குர்ஆனை பாடமாக்கி முடித்திருக்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். புதிதாக ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் நாளாந்தம் குர்ஆனை ஓதுகிறார்கள். நான் பிறப்பால் முஸ்லீமாக இருக்கிற நான், சமூக சீர்திருத்தம் பற்றி சோசியல் மீடியாக்களிலே கவலைப்படுகிற நான், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. சமூகத்தில் அக்கறை செலுத்துகிறேன் என்று காட்டுகிற நான், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது. மக்களுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டும், மக்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று கவலைப்படுகிற எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதே என்று நம்மில் எத்தனை பேர் கவலைப்படுகிறார்கள் என்று கேட்டால் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்படியான சகோதரர்களுக்கும் நாம் அன்பான அழைப்பு விடுக்கிறோம். இந்த ரமலானை நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டு சாதனை படையுங்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய சோர்சஸ் இருக்கின்றன. உங்களுடைய மனைவி குர்ஆன் ஓத தெரிந்தால் மனைவியிடம் உட்கார்ந்து ஓதுங்கள், வெட்கப்படுவதற்கு எதுவும் இல்லை. மனைவிக்கு ஓத தெரியாதா, கணவனுக்கு ஓத தெரியுமா? கணவனிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் 2 பேருக்கும் ஓத தெரியாதா, பிள்ளைகளுக்கு தெரியுமா? பிள்ளைகளிடம் உட்கார்ந்து படியுங்கள். இதுதான் இஸ்லாம். இதையும் தாண்டி உங்களால் முடியவில்லை என்றால் இன்றைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தருவதற்கு
ஆன்லைனிலே கற்றுத்தருவதற்கு ஃபோனிலே கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை கண்டு அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையிலே இந்த ரமலானிலே குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் நான் குர்ஆனை ஓதுவேன் என்று முடிவெடுத்து குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு சாதனையாகும் அது. அதேபோல குர்ஆனை இதுவரை ஓதி முடிக்காதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் குர்ஆனை ஓதி முடிப்பேன், 3 தடவை 5 தடவை ஓதி முடிப்பேன் என்று முடிவெடுத்து அப்படி ஓதி முடித்தால் அது ஒரு சாதனையாகும். இதுவரைக்கும் எத்தனையோ தர்ஜமத்துல் குர்ஆன்கள் நம்முடைய சமுதாயத்தில் எல்லா மொழிகளிலும் வந்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய வீட்டில் தர்ஜமத்துல் குர்ஆன் இருந்தாலும் ஒரு ஜுசு கூட, ஒரு பகுதி கூட அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்து பார்க்காத பெரும்பான்மையான சகோதர சகோதரிகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் தர்ஜமத்துல் குர்ஆனை அட்லீஸ்ட் 1 தடவையாவது படித்து முடிப்பேன் என்று இப்போது நீயத்தை வைத்து ரமலானிலே அதை படித்து முடித்தால் அது ஒரு பெரிய சாதனையாகும். சோதனையான ரமலான், ஆனால் நாம் அந்த ரமலானில் இவைகளை செய்வதன் மூலம் சாதனை படைக்கலாம். அது மட்டுமல்ல, அல் குர்ஆனை மனனம் செய்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை மனனம் செய்வது மிகப்பெரிய ஒரு இபாதத்தாகும். அதிலும் குறிப்பாக நம்முடைய உள்ளத்தில் ஒரு சில சூறாக்களாவது இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சில பகுதிகளாவது இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள். உண்மையிலே சமூகத்தில் ஃபித்னா பண்ணுகிறவர்களை நீங்கள் எடுத்து அவர்களிடம் போய் உங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியுமா என்று கேளுங்க, தெரியாமல் இருக்கும். அவர்களிடத்தில் போய் ஆயத்துல் குர்சி உங்களுக்கு பாடமா என்று கேட்டால் தெரியாமல் இருக்கும். முஅவ்விதாத் உங்களுக்கு பாடமா என்று கேட்டால் அப்படி என்றால் என்ன என்று கேட்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்கள்தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய சோதனையாகவும் ஃபித்னாவாகவும் குழப்பக்காரர்களாகவும் இருப்பார்கள். இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉன் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹரிப், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனின் சில பகுதிகள் கூட இல்லையோ அவருடைய உள்ளம் பாழடைந்த வீட்டை போன்றது என்று சொன்னார்கள். எனவே இந்த ரமலானிலே குர்ஆனை மனப்பாடம் செய்ய நியத்து வையுங்கள். வீட்டில் இருக்கிறீர்கள், லாக்டவுன் கர்ஃபியூ, வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தோடு சேர்ந்து திட்டமிடுங்கள், போட்டியை உருவாக்குங்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே இந்த போட்டிக்குள் நுழையுங்கள். குறைந்தது ஜுசு அம்மா 30வது ஜுசுவை பாடமாக்குவோம் என்று முடிவெடுங்கள். அல்லது சில முக்கியமான வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் பாடமாக்குவதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதில் ஆயத்துல் குர்சி 1, அதே போல சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்ப 10 வசனங்கள், இறுதி 10 வசனங்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறான சூறாக்கள் வசனங்களையாவது இந்த ரமலானிலே நாம் பாடமாக்கினால் நம்முடைய பிள்ளைகளை இந்த ரமலானில் குறைந்தது 1 ஜுசு பாடமாக்க வைப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமலான் ஒரு சாதனையான ரமலானாக மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த ரமலான் சோதனைகளுக்கு மத்தியில் நமக்கு வருகிற ரமலானாக இருந்தாலும் வெறுமனே பள்ளிக்கஞ்சையும் தராவிஹ் தொழுகையை மாத்திரம் நாம் யோசித்து இந்த ரமலான் நமக்கு மிஸ் ஆக போகிறது என்று நாம் கைசேதப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வீட்டிலே நீங்கள் ஜமாத்தோடு தொழுங்கள். ஆண்கள் ஜமாத்து செய்யுங்கள். உங்களுடைய ஆண் குழந்தைகள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும், தொழக்கூடிய முறை தெரியும் என்றால் அவர்களை முன்னால் அனுப்பி இமாமாக ஆக்கி அவர்களுக்கு பின்னால் தந்தை, ஏனைய சகோதர சகோதரிகள், தாய், எல்லோரும் நின்று தொழுங்கள். அதற்குரிய சட்டங்களை உலமாக்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகள் இமாமச் செய்யலாம். அப்துல்லாஹ் இப்னு அம்ரு பின் அஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என்னுடைய மக்கள் என்னை இமாமாக ஆக்கி என்னை தொழுவிக்க சொன்னார்கள், நான் தொழுவித்தேன். அப்படி செய்யும்போது எனக்கு வயது 6 அல்லது 7 தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வீட்டில் கியாமுல் லைல் தொழுகையை, தராவிஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதற்கு பிளான் பண்ணி கொள்ளுங்கள். அதிலும் நீங்கள் குர்ஆனை ஓதி முடிக்கலாம். இதிலே தொழுவிக்கிறவர் குர்ஆன் பாடம் இல்லாவிட்டால் அல் குர்ஆனை கையில் வைத்து பார்த்து கொண்டு ஓதி தொழுவிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. எனவே வீடுகளிலே நீங்கள்
ஜமாத்தோடு கியாமுல்லைல் தராவிஹ் தொழுகையை பிளான் பண்ணி தொழுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வீடு ஒரு பரக்கத்தான வீடாக அமையும். அப்போ வீட்டிலே ஒரு பக்கம் குர்ஆன் ஓதப்படும், திக்ருகள் நடைபெறும், அதே போன்று மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற வேலைகள் நடைபெறும், அதே போல குர்ஆன் மனன முயற்சிகள் நடைபெறும், தொழுகைகள் எந்த நேரமும் நாம் தொழுகையிலே முக்கியமான குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த தொழுகைகளிலே கவனம் செலுத்தப் போகிறோம். இப்படியாக இந்த வரக்கூடிய ரமலானை நாம் பயனுள்ளதாக கழிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸுக்குள் வரக்கூடிய இந்த ரமலான் நிச்சயமாக நமக்கு ஒரு சாதனையாக அமையும், நம்முடைய வாழ்க்கையே மாற்றுவதற்குரிய ஒரு ரமலானாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் அமையும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நிறையவே துவா கேளுங்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற அந்த நேரத்தோடு பொருந்தி போனால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வான். எனவே நமக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற உலமாக்கள் தாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, சமுதாய தலைவர்களுக்காக, சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்களுக்காக துவா செய்யுங்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள். அதே போல இன்று இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து நீங்கிவிட வேண்டும். மக்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். நாம் மஸ்ஜிதுகளிலே ஜமாத்தோடு தொழ வேண்டும். ஜும்மா தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே நிறைவேற்ற வேண்டும். அதற்கு வழிகளை செய்து தருமாறு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய கைகளை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எவற்றையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.